ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ் சேனல். நாம இப்ப என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, சமஜவரகமன மூவி தாங்க பார்க்க போறோம். இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, ரெபமோனிகா, ஸ்ரீ விஷ்ணு, நரேஷ் விஜயா, வெனிலா கிஷோர், கௌஷிக் மகாத்தா, ரகுபாபு, தேவி பிரசாத், ஸ்ரீகாந்த் ஐயங்கர், ராஜீவ் கனகலா, இவங்க எல்லாரும் தாங்க இதுல நடிச்சிருக்காங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போலாமா? நீண்ட நாட்களுக்கு பின் பல புதியவர்களை வைத்து குடும்ப நகைச்சுவை என கலகலப்பாக வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் இந்த சமஜவரகமன. இந்த கதையின் நாயகன் பாலு கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஸ்ரீ விஷ்ணு திரையரங்கமால வேலை செய்யறாரு. தன் குடும்ப பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தை தாங்கும் தூணாக இருக்கிறார். அவரோட வீட்டுக்கு வாடகைக்கு குடிவர்ற நாயகி சரையு கதாபாத்திரத்தில் ரெபா மோனிகா ஜான் வந்த நாள் முதலே மிகவும் அமைதி மற்றும் ஏதோ ஒரு தேவையற்ற நினைவுகளுடனே இருக்கிறாங்க. பாலு அதனை அறிய முயற்சி செய்கிறார். பல கட்ட முயற்சிக்கு பின்பு சரையு தனக்கு கல்லூரி படிக்கும் போது ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளை பகிர்கிறார். இதனை கேட்ட பாலு இனிமேல் சரையுக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறுகிறார். ஒரு கட்டத்தில் பாலு சரையு மீது காதல் வயப்படுகிறார். நாயகியின் கல்லூரி காலகட்டத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் என்ன, அதற்கு நாயகன் தந்த தீர்வு என்ன, இவர்கள் காதல் கைகூடியதா என்பதை குடும்ப உறவுகள் மற்றும் நட்பு, காதல், காமெடி கலந்து சொல்லியிருக்கும் திரைப்படமே சமஜவரகமன. இதில் நாயகனாக வரும் ஸ்ரீ விஷ்ணு கதையின் தன்மை உணர்ந்து பொறுப்புடன் எல்லை மீறாமல் நடித்து காமெடியில் கதையில் நடிக்க முடியும் என நிரூபித்திருக்கிறார். இந்த படத்தில் விஷ்ணுவின் மேம்பட்ட நடிப்பையும் டைமிங், டயலாக் சென்ஸையும் ரசிக்கலாம். மோனிகா தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை ஒரு ஹீரோயினாக சிறப்பாகவே செய்திருக்கிறார். தனக்காகவே எழுதப்பட்டது போல் உணர்ந்து படத்தில் புகுந்து விளையாடியிருக்கிறார். ஹீரோவின் அப்பாவாக வரும் நரேஷ் அவரின் வசன உச்சரிப்பு ரசிக்க வைக்கிறது. சாந்தியின் ஆதரவாளராக வரும் வெனிலா கிஷோர் தன்னுடைய சத்தமான மற்றும் ஆக்ரோஷமான வசன உச்சரிப்பால் தன் கேரக்டருக்கு பலம் சேர்த்திருக்கிறார். ஸ்ரீகாந்த் ஐயங்கார் மற்றும் ரகுபாபு போன்றோரும், நாயகனின் நண்பனாக வரும் சுதர்ஷன் போன்றோரும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ரசிக்க வைக்கின்றனர். ராஜீவ் கனகலா ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்து கதையை நகர்த்த உதவியிருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு மற்றொரு பலம் வசனகர்த்தா நந்து சாவரிகனா தியேட்டரில் அவ்வப்போது கைத்தட்டலை பெற்று சிறந்த வசனகர்த்தா என்று நிரூபித்திருக்கிறார். வசனங்களின் காமெடியும் கலாட்டாவும் சூப்பர். கோபி சுந்தர் இசையில் பாடல்கள் படத்திற்கு பெரிய பலம். அதிலும் ஹம்சஃபர் பாடல் தாளம் போட வைக்கிறது. ராம் ரெட்டியின் ஒளிப்பதிவும் சோட்டா கே பிரசாத் எடிட்டிங்கும் கதையோட்டம் மாறாமல் கதையை நகர்த்த உதவியிருக்கிறது. பிரம்ம கதலின் கலைவண்ணம் ஆங்காங்கே பளிச்சிடுகிறது. இந்த திரைப்படத்தை எடுத்த ஏகே என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஹசியா மூவிஸ் நிறுவனத்தை பாராட்டலாம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஓடிடி தளத்தில் அறிமுகமாகி இருந்தாலும் பெரிய திரைக்கு இது இவரது முதல் படம். பானு போகவரப்பு கதையும் ராம் அப்பாராஜு திரைக்கதையும் புதியவர்கள் நடிக்கவும் மற்றும் புது அனுபவம் பெறவும் உதவியிருக்கிறது. புதிய முகங்களை வைத்து காமெடி படம் இயக்குவது சிரமம். ஆனாலும் முதல் பாதி முழுவதும் நகைச்சுவையோடு படத்தினை நகர்த்திய இயக்குனரை பாராட்டலாம். இரண்டாம் பாதியில் பல திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள் வந்தாலும் சலிப்பில்லாமல் படத்தினை நகர்த்த முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர் ராம் அப்பாராஜு. புதியவர்களை வைத்து ஒரு சிறந்த காமெடி மற்றும் குடும்ப உறவுகள் குறித்த படங்களை இயக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் இயக்குனர். மொத்தத்தில் முதல் பாதி காதல், நட்பு என்று கலகலப்புடன் நகர்ந்தாலும் இரண்டாம் பாதியில் குடும்ப உறவுகள் குறித்து பேசி அனைத்து தரப்பு பார்வையாளர்களையும் திருப்தி அடைய முயற்சி செய்து இப்படத்தை இயக்கியிருக்கும் இயக்குனர் ராம் அப்பாராஜு பாராட்டுக்குரியவர்தான். இந்த மாதிரியான மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்கணும்னா தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.